செல்ல. முடி சாப்பாட ஏன் மூஞ்சு கூட பிரச்சனை புரியல. என்ன சோதானி, இத்தனை வயசாச்சு உன் வேலை நீ பண்ணிக்க மாட்டியா? தண்ணி வந்து கண்ணெறியுத. வரேம்மா வர. நீங்க வந்து அதே கூட எனக்கு நீ சேர்த்து விட பேசி விட வச்சு அப்படியே வச்சு வேணாம். தங்கச்சிக்காரி கொஞ்சிர அக்காக்காரி தாங்குற, அதுக்கு நீ ஏன் இப்படி பொறுமி தாவுற? என்ன விடு, இந்த குட்டி இப்படி எல்லாத்துக்கும் அக்காலையே தேடுறாளே, நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டா எப்படி புள்ள பெத்துக்குவா? நீதான் இருக்கிய சொல்லி கொடு. ஓ, இந்த வேலைக்கார கழுதிக்கு கொழுப்ப பாரு. நீயே மாத்தி விட்டுற. என்னடாது இங்க இருந்து கொண்டு எங்க காணா? மச்சா மச்சா கண்டு கண்டு இருக்குது. ஆனா நீ வாங்கிட்டு வந்த கொண்டை எங்க தானே வச்ச? ஆமா, எங்க காணா? யாருக்கு தெரியும்? எனக்கு தெரியும். அந்த நாத்தனார் கிழவிதான் திருடி ஜோல் நப்பையில போட்டிருக்கோம். விட்டேன் அப்பா. அக்கா கந்தினி கேடி என்னடி இட்லி நெய் ஊத்திக்கவா எண்ணெய் ஊத்திக்கவா? கேள்வி அம்மா, எது வேணும் அதை ஊத்தி. எண்ணெய் ஊத்திக்கிட்ட நெய். உங்களை நான் கேட்டேனா? எங்க அக்காவை தானே கேட்டேன். அக்கா நந்தினி கட்டி வரவா போய் சாப்பாடு நல்லா இருக்கு, நிறைய சாப்பிடும். என்ன தொட்டுத்தான் வெரி குட். விட இது எத்தனை பரவாயில்ல, ஓட்டி விட உடம்புலையா இருக்கல்ல பழகிட்டா அப்படியே. அக்கா காரி கல்யாணத்துக்கு நின்னா, அம்மா ஒரு பொண்ண பெத்து கையில கொடுத்துட்டு கண்ணை மூடிட்டா, என் தம்பி ஒரு இழுச்ச வாயன், இவள கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு கொசுரா தங்கச்சிக்காரியும் கோந்து மாதிரி இங்கேயே வந்து ஒட்டிக்கிட்டா. நாத்தனார, நீயும் புருஷனை விட்டுட்டு தம்பி வீட்டுக்கு கொண்ட வந்தவ தானே? அதை விடு, என் புருஷன் எனக்கு ஆசையா கொண்ட வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு, அதை ஏன் திருடுன? யார பாத்திரி திருடிங்கிற? முண்டாம் முண்டாம். உன்னை விட்டா இந்த வீட்டுல திருடுறதுக்கு வேற யார் இருக்கா? மரியாதையா ஜோல்னா பைய கொடுத்துடு. ஏண்டி வேலைக்கார கழுதே, என்ன ஆடி திருடிங்கிற? பல்ல உடப்பேன் நான் கருப்பேன். யார பத்தி திருடிங்கிற? இன்னொரு கேள பத்தி பாருங்க. என்ன பத்தி திருடிங்கிற? ஐயோ, இத வச்சுட்டு நான் திருடி வச்சுக்கணும். ஏன் இப்படி எல்லாம் சொல்ற? அத பத்தி நீ இப்படி தப்பா யார் கொண்ட? இது அவ கொண்ட. நமஸ்காரம், யார் நீங்க? நந்தினி அம்மா கொஞ்சம் பாக்கணும், அவங்க வீட்டுல இருக்காங்களா? ப்ரீவியஸ் அப்பாயின்மெண்ட் இல்லாம அந்த அம்மா யாரையுமே பார்க்க மாட்டாங்க. இது ஆம்பளை இல்லாத வீடு, இப்படி எல்லாம் வந்து உட்கார்ந்தா எப்படி? என்ன விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம அவ கண்ட ஆம்பளைங்களுக்கு அத்தனை ஜுரம் வரும், இப்பதான் புரியுது. ஏன் அவ புருஷன் அவளை விட்டு ஓடியோ போயிட்டான்னு? என் புருஷன் என்ன விட்டு ஓடி போயிட்டாருன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? எப்படி தெரியுமா? நான் தான் உன் புருஷன். இந்த முகத்தை எங்கேயோ பார்த்திருக்கிறேன். நானும் யோசிப்பா ஆரஞ்சு பல்லங்களை பேசுறேன். புருஷன் முகமே மறந்துருச்சா உனக்கு? ஏன் மறக்காது. காலையில நான் ஜப்பான், சாயந்திரமான அமெரிக்கா, உங்களுக்கு கால சக்கரம், இப்படி வருஷம் பூரா வியாபாரம் வியாபாரம் உலகம் எல்லாம் சுத்திட்டு இருங்க. என்னைக்காவது உங்களுக்கா தோணுச்சுன்னா டிரான்சிட் பேசஞ்சர் மாதிரி வீட்டுக்கு வந்து என்ன சௌக்கியமா அப்படிம்பீங்க. முகம் ஏன் மறக்காது? ஆமா, இப்ப எதுக்கு வந்தீங்க? உங்கள்கிட்ட சொல்லிட்டு ஜெர்மனி போலான். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். கோச்சுக்கிறபார் கோச்சுக்கிறபார் கோச்சுக்கிறபார். உங்ககிட்ட கோச்சுட்டு எங்க போறது? ஹலோ மாய மனிதர் மாமா, இப்ப வந்தீங்க? மாமா ஒட்டு பில்லு. ஏமா, இன்னும் உங்க அக்கா தான் உன குளிப்பாட்டி ட்ரெஸ் மாத்தி விடுதா? இல்ல ஏதாவது கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கியா? நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குங்க. இப்பெல்லாம் காலையில இருந்து பல்லு கூட நான் தான் தேய்ச்சு விடுறேன். போச்சு போ. ஈ கட்டு
அத்தனை முளைச்சிச்சு அந்த வர சந்தோஷம். ஒரு காரியம் செய், இனிமே காலேஜுக்கு போறப்ப உங்க அக்காவையும் கூட்டிட்டு போய் பக்கத்து சீட்ல உட்காந்து வச்சு இதே மாதிரி கட்டிட்டே இரு. நானும் பிரின்சிபல் பெர்மிஷன் கேட்டேன் மாமா, அவர்தான் மாட்டேன்றாரு. என்னமா? நான் எங்க அக்கா கூட்டிட்டு போனேன்னா எல்லா பசங்களும் அம்மா அப்பா கூட்டி வந்துருவாங்களா? அப்புறம் அது ஆர்ட்ஸ் காலேஜா இருக்காது, அடல்ட் எஜுகேஷன் ஸ்கூல் ஆயிடும் சொல்லிட்டாரு. இல்லம்மா, எனக்கு என்ன ஆசைன்னா பாவம் உங்க அக்கா கொஞ்சம் கைநாட்டு, அது கொஞ்சம் காலேஜ் இன்ட்ரஸ்டாக்கலயே பார்த்த மாதிரி இருக்குமேன்னு தான் ஆசை. எப்படி எப்படி எப்படி? நான் எம்ஏ லிட்டரேச்சர் பாஸ் பண்ணிட்டேன்னு உங்களுக்கு இப்படி ஒரு பொறாம கூடாது. இவர் என்ன பாஸ் பண்ணிருக்காருன்னு கேளுமா. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க மாமா? அதே லிட்டரேச்சர் தான். எதுல? எஸ்எல்சில. டேய் தம்பி, வர 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 வர. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். இப்போ எந்த ஊர்ல இருந்து வர? நேரா நேபாளத்துல இருந்து வரேன். நேபாளத்துல இருந்தா? எனக்கு என்னடா வாங்கி வந்த? ரெண்டு கூர்க்கா. கேக்குறியா? உனக்கா காஜி சம உத்தராட்சம் மாலை வாங்கி வந்திருக்கேன். ஐயே, அது யாருக்கு வேணும்? என்ன? ஒரு நல்ல காஷ்மீர் சால்வை வாங்கிட்டு வந்து கூடாது? வசந்த மாளிகை படம் பார்த்ததுல இருந்து சால்வையை போத்திக்கிட்டு அப்படியே அழகா இருக்கணும்னு ஆசையா இருக்கடா. நல்ல வேலை நீ தேவதாஸ் படம் பார்க்க, பார்த்தா என்னென்ன கேப்பியோ. ஏய், நீ தண்ணி தானே சொல்ற? அதெல்லாம் கேட்க மாட்டேன். வராது. எனக்கு ஒரு நிமிஷம் இரு, பீடா வாங்கிட்டு வந்துடுறேன். ஓகே, ஒரு வேடி கட்டம் பாரு. சாரிமா, தெரியாம போயிடுச்சு, மன்னிச்சுக்க. தெரியாம ஒத்து பண்ணுங்க, அம்மா கோச்ச மாட்டாங்க. வாடா. பீடா, இன்னொரு நாள் நல்ல பீடா போட, நல்லா சிவக்கணும். நல்லா வெள்ள புடைய பார்த்துப்படா, அப்புறம் பளிச்சுன்னு இருக்கும். சாரி ஜென்டில்மேன், கவனிக்காம துப்பிட்டேன். தெரியாம செஞ்சா கோச்சிக்க மாட்டீங்கன்னு சார் சொன்னாரே. நம்ம மூர்த்தி மாதிரி இல்ல. இந்த நிலைமையில நான் வீடா கடை பக்கம் போகணும். போனீங்க, உங்க வாயில வந்த பாக்கோட்டு அனுப்போம். பேசாம வாங்க. போலாம் வா. என்னடா மூர்த்தி, ஏதாவது ஆக்சிடென்டா இல்ல அடியே வாங்கிட்டு வந்தியா? அடி குடுத்துட்டு வரேன். இப்படியே ஆபீஸ் போற? இல்லையே, இப்படி போக போற. புத்திசாலி பையன். என்ன, அந்த மூர்த்தி பையன் உம்மா சால்வை வாங்கிட்டு போயிட்டானா? வாங்கிட்டு போற சார், புடிங்கிட்டே போயிட்டான். கீழ்த்தல மறைக்க சால்வை எடுத்து போத்துட்டானா? பாருங்க வேடிக்கை, நடு ஹால்ல அத்தனை பேர் மத்தியிலே அவன் சால்வையை கைட்ட வச்சு கீழ்த்தல காட்டுறேன். எப்படியோ என் சால்வை கிடைச்சாச்சு. விடாத, ஆபீஸ் தானே வந்திருக்கேன், சொம்போட வந்திருக்கேன், வீட்டுல முடிச்சு வரக்கூடாது. பத்திரமா சட்ட பையில வச்சுக்க, போகும்போது ஏர் டிக்கெட் வாங்கணும். இன் கண்டினியூஷன் ஆஃப் அவர் டெலிபோன் கான்வர்சேஷன் ஆன் தி 31st பிப்ரவரி. இத பாருப்பா, இந்த பேப்பர் வீட்டு காத்துல பறக்குது. இத சட்டப்பையில வச்சுக்க. சட்டப்பையில, சட்டப்பையில. ஓகே சார். இதையும் பேன் பையில வச்சுக்கிட்டியா? பரவாயில்ல பரவாயில்ல, எழுதிக்க. இன் கண்டினியூஷன் ஆஃப் அவர் டெலிபோன் கான்வர்சேஷன் ஆன் தி 31st பிப்ரவரி. இத பாருப்பா, இது நாயுடு சொம்ப, போகும்போது வாங்கிக்கிறேங்கிறார். இது யாவது சட்டப்பையில வச்சுக்கீங்க?
இன்னும் முடியாதுப்பா, இவன் பேண்ட் முழுக்க பையாவே வச்சிருக்கான். முதலாளி அம்மா, முதலாளி அம்மா வணக்கம். வணக்கம். ஏன்பா முதலாளி அம்மா வந்த கும்பிடுறதுலாம் இல்லையா? வணக்கம். என்ன வெறுப்ப கும்பிடுற? வணக்கம். இப்ப எதுக்கா எல்லாரும் சிரிக்கிறீங்க? மூர்த்தியோட சட்டை ஏன் கிழிஞ்சிருக்குன்னு உங்க யாருக்காவ தெரியுமா? தெருவுல போன ஒரு அப்பாவி பெண்ண ரெண்டு காவாலி பசங்க கலாட்டா பண்ணி அவ மேல எச்சல துப்பினானுங்க. அந்த பெண்ணுக்கு உதவி செய்ய போய் அந்த காவாலி பசங்க கூட நம்ம மூர்த்தி சண்டை போட்டிருக்காரு. அந்த சண்டையில இவரோட சட்டை கிழிஞ்சு போச்சு. இந்த மாதிரி தைரியசாலியான இளைஞர் நம்ம ஆபீஸ்ல வேலை செய்யறத நினைச்சு பெருமை பண்ணமே தவிர சிரிக்க கூடாது. I just made fun of you. Take it easy, Murthy. We are only proud of you. இந்த நாயுடு சொம்ப முட்டை கொடுத்துறியா, அது இல்லாம கஷ்டப்படுவாரு. என் பொண்டாட்டிய பொட்டில திறந்து வச்சு பாத்துட்டு இருக்கேன். அவ என்ன பீரோல பூட்டி வச்சுட்டே. ஒருத்தர் போட்டோ பார்த்துட்டு தோலை மட்டும் விடவே மாட்டேங்க. என்னடா பண்ணிட்டு இருக்க? படிச்சிட்டு இருக்கேன். நீ அனுராதராமனை எழுதின தொடர்கதை தான் படிச்சிட்டு இருக்கியா? அவங்க இப்ப எழுதிட்டு இருக்கிற வேலின்ற தொடர்கதைய நம்ம நினைச்சதுக்கு நேர் மாறா முடிச்சுட்டாங்க. எப்படி திரையில புதுமையான முடிவு கொடுத்த மாதிரி இதுலயும் பிச்சை உதறிட்டாங்க. எங்க வாழ்க்கையை கேள்விப்பட்டுதான் அவங்க இந்த கதையை எழுதியிருப்பாங்களோன்னு எனக்கு தோணு. ஏண்டா அப்படி சொல்ற? கதையில வீட்டுக்காரர் சரியில்லை, எங்க அப்பா மாதிரி. அத பிறந்த வீட்டுக்கு தெரியாம மறைச்சு வச்சிருந்தா அவன் மனைவி எங்க அம்மா மாதிரி. வேற பெண்களோட சுத்தரவும் புருஷன ஜாக்கெட்டை கைட்டு எரியற மாதிரி கைட்டு எரிஞ்சிரு அப்படின்னு சொன்னா அவன் தங்கச்சி. அதான் எங்க சித்தி. தங்கச்சி பேச்ச அக்கா கேட்கல, புருஷனோட வீட்டை விட்டு வெளியேறிட்டான். கடைசியில தங்கச்சி சொன்ன மாதிரி கையில ஒரு குழந்தையோட அக்காவை தனியா தவிக்க விட்டுட்டு 15 வருஷமா வேற ஒருத்தியோட ஓடி போயிட்டான். அவர் தான் எங்க அப்பா. இது எங்க குடும்ப கதை.
இப்ப சொல்லு, என் கதையும் அந்த கதையும் ஒண்ணுதானே? கல்யாணி, உன் சித்தி லெட்டர் எழுதிருக்கா. என்னமா லெட்டர்னு சொன்னீங்க? டிராஃப்ட் மட்டும்தான் இருக்கு. அவ குடும்ப செலவுக்கு மாசா மாசம் டிராஃப்ட் தான் அனுப்புறா. அந்த டிராஃப்ட நான் எனக்கு எழுதின லெட்டரா நினைச்சுக்கிறேன். இப்ப புரியுதா? நாங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு மாசா மாசம் கரெக்டா பணம் அனுப்புறாங்க. ஆனா ஒரு தடவை கூட எங்களை வந்து பார்த்ததே இல்லை. அவ்வளவு கோபம் எங்க மேல. நீ இருக்கியா இல்ல செத்துட்டியா? உன் பொண்ணு பேர் என்ன? அவ என்ன படிக்கிறா? என்ன எதுன்னு ஒரு வரி கூட இது வரைக்கும் லெட்டர் போட்டதே இல்லை. இன்ஃபேக்ட் அவங்க என்னை பார்த்ததே இல்லை. ஏன் தங்கச்சி ரொம்ப வைராக்கியக்காரி. தாலி கட்டும் போது குனிஞ்ச தலை, கடைசி வரலும் புருஷனுக்காக குனியணும்னு நினைக்கிறவ நான், அத தப்புன்னு நினைக்கிறவ அவ. கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷங்கிறது உன் கட்சி. கல்லும் புல்லும் புருஷன் ஆயிடக்கூடாதுங்கிறது அவங்க கட்சி. நான் அவங்க கட்சி தான். ஐ லைக் தி கேரக்டர் வெரி மச். ஜப்பான்ல பெருங்காய என்ன வேலை, பைத்தம்பருப்பு என்ன வேலை, என் பிராண எடுத்து கொஞ்சம் தூக்கிக்கிறேன். ஏற்கனவே அவ சித்திர வேலை பண்ணிட்டு இருக்கா என்ன, நானும் எரிஞ்சு வரேன். நீங்க வேற அவளை என்கரேஜ் பண்றீங்களா? இதுக்கு நல்ல வசதிதான். அவட்டது இது என்னது பிராந்தி பாட்டில் இதை எங்க அடிச்ச? குடிக்க தண்ணி கொஞ்சம் கொண்டு வரையா நந்தினி? இவள மடியில படுக்க சொல்லிட்டு தண்ணி வேற கொண்டு வரணும் உங்களுக்கு. அவள என் மடியில் டிரான்ஸ்ஃபர். அத்தன் மடி முத்தையடி. ஒரு நிமிஷம். என்ன? நான் குடிக்க தண்ணி கேட்கல, உன் கூட பிறந்தவளை கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். புரியல. இப்ப அவளுக்கு தான் யார் மடியில படுத்துக்கணும் தெரியுமா? அதனால்தான் சொல்றேன், இப்ப அவளுக்கு தேவை உனக்கு பதிலா ஒரு சப்ஸ்டியூட். அவ்வளவுதான். இப்பவே போய் அவன் கதவை தட்டி எழுப்பி பேசிட்டு வந்து. ஒரு நிமிஷம், இந்த ராத்திரி வேளையில போய் அவன் வீட்டு கதவை தட்டினீங்கன்னா பேயோ பிசாசோ அவன் பயந்துக்குவான். ஏம்மா என்ன பார்த்தா பேய் மாதிரியா இருக்கு? பேய் மாதிரி இல்லைங்க, பிசாஸ் மாதிரி இருக்கு. முதல்ல காலை கட்டிட்டு பாத்துங்கடான்னு சொல்லிட்டு பேசுறேன். விட்டு இல்லைங்க, உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொன்னா அதை முடிச்சுட்டு தான் மறுவேறியா? காலையில போய் பேசக்கூடாதா? காலையில நான் பாம்பேல இருப்பேன். இந்த வேலையை இன்கம்ப்ளீட்டா விட்டு போனா என் மண்டையே வெடிச்சிடும். அப்பா அப்பா. என்னடா? யாரோ கதவை தட்டுறாங்க, போய் தொடங்க. கதவை தட்டுறாங்களா? நல்ல நேரம் பார்த்தாங்க. என்ன மேடு பள்ளமா இருக்குது கதவு? கொஞ்சம் நிறுத்திக்கிறியா? ஹலோ, யார் ராணி? என்ன பாதி தூக்கத்துல எழுப்பிட்டேனா? கோவமா அண்ணா? என்ன இந்த வீட்டு சமையலா? சமையலான்னு தானே கேட்டேன். சாக்கடை வர்றியான கேட்டேன். நல்லா இருக்கு. சமைக்கிறதெல்லாம் எப்படி? நீயே சாப்பிடுவியா? உள்ள ஒருத்தருக்கு ஒண்ணும் போட மாட்டியா? இந்த மூர்த்தி பையனை பார்த்தா கொத்த வரங்க மாதிரி இருக்கா? நீ தலை தலை தலைதான் இருக்க. என்னைய காய்ச்சாம உள்ள தள்ளுவியா? குப்பு 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 இருக்குது கண்ணெல்லாம் ஆடாடு. ஐயோ, ரெண்டு ஒரு நாள்ல டெலிவரி ஆயிடும் போல இருக்குது வயிறு. உள்ள இருக்கிறத காத்து நமக்கு தெரியும், மத்தவங்களுக்கு தெரியணுமே. இது என்னது கிருஷ்ணதேவராயர் மாதிரி தலைக்கு என்ன முண்டாசு? இங்க என்ன இருக்குதுன்னு பத்திரமா பாதுகாக்கிற முண்டாசு கட்டி வழுக்கிய? என்ன போய் சமயக்காரன் சொல்றீங்க? இவர்தான் முதலாளி. முதலாளியா? எப்படி இந்த மூஞ்சியை பார்த்தா முதலாளி மாதிரியே இருக்கு?
யார் அது? இவர்தான் எங்க அப்பா. அப்பாவா? சொந்த அப்பாவா? கூட பிறந்த அப்பாவா? ஏதோ உனக்கே டவுட் இல்லை, எனக்கு ஏன்பா? என்ன பண்ணிட்டு இருக்காரு? மயில்வான், மன்னிக்கணும், மரியாதை இல்லாம உங்க முண்டாச கட்டி விட்டேன். உங்க தலை, உங்க ஒழுக்க, நீங்க எப்படி வேணா மூடி வைக்கலாம், உங்க இஷ்டம். எங்க ராத்திரி 12 மணிக்கு விஜயம்? விதி ஒண்ணு இல்ல, உங்க பையன்கிட்ட ஆபீஸ் வேலையை பேசிட்டு போலான்னு. ரொம்ப நல்லா இருக்கு. என் பையனோட ஆபீஸ் விஷயமா பேசுறதுக்கு நடு ராத்திரி தான் உங்களுக்கு கிடைச்சதா? வர்ற ஆத்திரத்துக்கு அரை மாதிரி தோணுது. என் பையனுக்கு முதலாளியா இருந்து தொலைறீதே. இவருக்கு தோணுதே எனக்கு வலிக்குது. உங்கள்கிட்ட முக்கியமான ஒரு விஷயமா பேசணுமா? நந்தினி கூட்டு வர சொன்னா, வீட்டுல காத்துட்டு இருக்கா, புறப்படுவா. இப்பயேவா? இருந்துச்சா ட்ரெஸ் போட்டு? ட்ரெஸ் இல்லாம என்ன பாரு, என் வயசுக்கு நானே லுங்கியோட வந்திருக்கேன், உன் வயசுக்கு ஜட்டியோட வரலாம் தப்பே இல்ல. உள்ள ஜட்டி இருக்குல்ல, அப்புறம் என்ன? வா. ஒண்ணு இல்லப்பா, விஷயம் இவ்வளவுதான். எங்க வீட்டு பொண்ணு சுதா, அவளை பத்தி உனக்கு நல்லா தெரியும். அவளை உனக்கு கட்டி இருக்கணும் நாங்க ஆசைப்படுறோம். என்ன சொல்ல? அவசியம் ஒண்ணு இல்லப்பா, நீ நிதானமா யோசிச்சு உன் முடிவு சொல்லலாம். முடிய சொல்றதுல ஒரே ஒரு யோசனை, எனக்கு யாரையுமே முகத்துல அடிச்ச போல பேசி பழக்கம் இல்ல. நான் சுதாவை கல்யாணம் பண்ணிக்கிறது அவ்வளவு சரியா படல. என்னோட சாதாரண நிலையம் உங்களோட பணக்கார நிலையம் ஒண்ணுக்கு ஒண்ணு ஒத்து வராதுங்க. உலகத்தை பொறுத்த வரைக்கும் அத கல்யாணமா நினைக்க மாட்டாங்க, வியாபாரமா நினைப்பாங்க. என்ன மன்னிச்சுங்க. எல்லாத்துக்கும் நம்மையே நம்ப முடியுமோ தூக்கி தூக்கி வளர்த்துட்டோம். அந்த மாதிரி இருக்கா? நீ கொஞ்சம் அவளை நீ மாத்தி காட்டு, ஆயிரம் மாப்பிள்ளை கொண்டு நான் நிறுத்த.
சங்கதி என்னடி, தந்தன தந்தன தாளத்திலே இவள் சத்தங்கள் போடுகிறாள். இளம் தென்றலும் வீசுதே மனம் சந்தனம் பூசுதே, இளம் தென்றலும் வீசுதே மனம் சந்தனம் பூசுதே. ஒரு இந்திர ஜாலம் மந்திர மோகம் அந்தியில் ஆடுதே, தந்தன தந்தன தாளத்திலே இவள் சத்தங்கள் போடுகிறாள். தந்தன தந்தன தாளத்திலே இவள் சத்தங்கள் போடுகிறாள். அவளுக்கு என்ன அழகிய முகம், ஆளை பார்த்தாலே பயப்படுவாங்க. ஏயா பாடி வேற பயமுறுத்துற. வாணங்க வாணங்க, போயா போய் கேளியா. உங்களுக்காக ஏட்ட இடத்துல பொண்ணு கேட்டு மாமா வேலை பண்ணி அவமானப்பட்டாச்சு. இங்கேயுமா குளிக்கிற இடத்துல உங்க பொண்ண பார்த்துட்டான் பொண்ணு ரங்கம். அது யாரு மடைய பொண்ணு ரங்கம்? நான்டாயா பெரிய மகாராஜாக்கள் வப்பாட்டி வைக்கிற மாதிரி நானும் ஒரு சின்ன மினி செட்டப் வச்சுக்கலாமான்னு கேளியா. அப்படி ஏதாவது சொன்னாங்க இந்த பணத்தாலை அடிப்பாயா? கிழிச்சிங்க நீங்க பணத்தால் அடிப்பேன் பணத்தால் அடிப்பேன் உங்க மூட்டையை காட்டுறீங்க. பொண்ண பத்தவன் செருப்பால் அடிப்பேன் செருப்ப காட்டும். சரிங்க, உங்களுக்காக கடைசி தடவையா இந்த வீட்டுல கேக்குறேன். ஆனா ஒண்ணும் வீட்டுல எது கிடைச்சாலும் ஆளுக்கு பாதி பாதி. அத நீங்க வச்சுக்கிட்டா என்ன, நான் வச்சுக்கிட்டா என்ன? அம்மா அம்மா, யாரு பொண்ணு? அழகா இருக்கியா பொண்ணோட அம்மா. ஐயா என்ன சமாச்சாரம் சொல்லட்டமா? சொல்ல அம்மா. செருப்பு இருக்கியா? நெருப்பு இருக்குடா. செருப்பியா? இன்னமும் சொல்லணுமா? சொல்லையா. அம்மா குளிக்கிற இடத்துல உங்க பொண்ண பாத்துட்டாரா? இவரு பொண்ண வப்பாட்டியா வச்சுக்கிறேங்கிறாரு, இல்லைன்னா பணத்தாலேயே அடிப்பாரா. அம்மா நீங்க சும்மா இருங்க, ஐயா வாங்க. பாப்பா கூப்பிடுது. பாப்பா நீலகிரியில இருக்கிற பெரிய தைல ஃபேக்டரி இவருதுதான். தலைய பார்த்தாலே தெரியுதே. குன்னூர்ல இருக்கிற பெரிய உருளைக்கிழங்கு மண்டியம் இவருதுதான். உடம்ப பார்த்தா அப்படியே தெரியுது. வீட்டுல பொண்டாட்சி இருக்கிறதுனால சட்டப்படி ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அதனால உன்னை வச்சு ஒரு ரெண்டாவது சின்ன வீடு செட்டப் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறாரு. ஜெயா எங்க வீட்டுல ஆம்பளை துணை இல்ல. வாஸ்தவம் தெரியவே தெரியாது. தள்ளு. அதனால என்ன வேணா சொல்லலாம்னு அர்த்தமாயா? இந்த வீட்டுல எது கிடைச்சாலும் ஆளுக்கு பாதின்னு தீர்மானம் பண்ணிருக்கோம். முத முதல்ல அவரை கவனி. அடே பொண்ணு ரங்கம், உனக்காக என்னடா பொண்ணு பாக்குறது? இனிமே என் பொண்டாட்டியே கண்ணெடுத்து பார்க்க மாட்டேனே. அழு பாப்பா. என்ன பண்ற பாரு, உனக்கு என்ன திமிரு இருக்கணும்? பூந்திரிக்கா மாதிரி உடம்பு வச்சிருக்க. இந்த லட்சணத்தை வேறைய பப்பாடி. நீ விடு விடு அவரை. இந்த மாதிரியால சும்மா விடக்கூடாது. என்னைக்காவது அழுகி போய் வர போறீங்க, அன்னைக்கு கூடையில போட்டு குச்சிக்காரி வீட்டுல கொண்டு போட போறேன். இப்பதான் என் தர்ம பத்து பேசாதீங்க. எனக்கு கடு திருத்தாவது ஜென்மம். மூர்த்தி வாடா. எப்ப வந்த குத்த வரியா? இல்ல வயசு கூடையில கொண்டு போறேன் சொன்னாங்களே. குச்சிக்காரி வீட்டு கொண்டு போறேன் சொன்னாங்க. அப்ப வந்துட்டியா? வெரி குட் வெரி குட் வெரி குட். டேய் நான் அதுக்கெல்லாம் கவலைப்படுறதே கிடையாது. ஆட்டை எதுக்கு ரெண்டு காலம் குடுத்துருக்கான்? லெப்ட்ல வாங்கி ரைட்ல வர்றதுக்கு கேட்டே வராத வந்திருக்கா? இங்க நின்று இருக்க போய் கொண்டு வா குச்சிக்காரிய. குடிக்க ஏதாவது கொண்டு வா. வீட்டுக்கு எனக்கு
இந்தாங்க உங்க டிஸ்மிஸ் ஆர்டர். கேஷியரை சம்பள வாக்கி கேட்டு வாங்கிட்டு போங்க. என் பொண்டாட்டி புண்ணியவதி, ஒரு இடத்துல முழுசா என்ன 3 மாசத்துக்கு மேல வேலை செய்ய விட்டதே இல்ல. முதலாளி கிட்ட குடும்ப கதையை சொல்லி அழுதே என்ன வேலையில இருந்து கலப்பி விட்டுருவா. ஐயோ, இதெல்லாம் பழக்கல சிஸ்டர், நான் நல்ல ஃப்ரெண்ட். இவர் கூட சேர்ந்தா நல்லவரா இருக்க முடியாது, இவர் கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் யோக்கியமாவும் இருக்க முடியாது. என் புருஷனை பத்தி எனக்கு தெரியாதா? நல்லா ஊத்தி ஊத்தி குடிப்பாரு, குடிச்சிட்டு குச்சிக்காரி வீட்டுக்கு இதையே ஏவாயால சொல்லுவானே, இவரே அங்கேயும் கூட்டிட்டு போயிடுவார். போங்க. எப்படி என் பொண்டாட்டி எவ்வளவு பெரிய சர்டிபிகேட் கொடுத்தா பாத்தியடா? டேய், பொண்டாட்டி மதிக்கலாம் மகா கேவலம், இனிமேலாவது திருந்தண்டா. டேய், அத விடுறா. அம்மா, நீ எதுக்கு இங்க வந்த? நந்தினி அம்மா இந்த ஊர்ல எஸ்டேட் வாங்குறாங்களா, அது சம்பந்தப்பட்டவங்கள பார்த்து பேச வந்திருக்கேன். அப்படியா? சரி, நானும் வர கிளம்பு. அங்கே தூங்கிட்டு தலைக்கு மேல துள்ளினைய, இப்ப பால் தலைக்கு மேல தூங்கிக்கிட்டே சண்டா
டைபிஸ்டம்மா, மூர்த்தியோட அட்ரஸ் பத்திரமா வச்சுங்க. ஒரு லோக்கல் மேன் அவர் அட்ரஸையும் குறிச்சு வச்சுங்க. வாங்க. ஜெராக்ஸ் காப்பி எல்லாம் சரியாது சார். நீங்க சொன்ன ரேட்டை மேடம் கிட்ட சொல்லி அவங்க என்ன சொல்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிறேன். சரி மிஸ்டர் மூர்த்தி, சின்ன வயசுலயே நீங்க ரொம்ப கட்டிக்காரா இருக்கிறீங்க. உங்க முதல்ல ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். தேங்க்யூ சார். தேங்க்யூ. அக்கா கூர் அணிஞ்சு போச்சு, பென்சில் சீவு கூட. நான் இங்க வேலையா இருக்கேன்டி. கிராக் போடுங்க வா. பென்சில் சீவத்துக்கு அக்கா, தலை சீவத்துக்கு அக்கா, எல்லாத்துக்கும் என்ன தொட்டுக்கடி ஊருகா மாதிரி. அங்கதானே பிளேட் இருக்கு, எடுத்து சீவுக்க. ஐயோ அக்கா, கைய பிளேட வேண்டியது, சீக்கிரமா. அந்த ஷெல்ஃப்ல பிளாஸ்டர் எடுத்து போடு. நீ வந்து போட்டு விட, நான் என் புடவை அயன் பண்ணி முடிச்சுட்டு தான் நீ வருவேன். சரி வா. ஒரு வாரமா என்னால முடியாதுக்கா. என்ன திட்டு அடி என்ன வேணாலும் பண்ணு.
ஆனா என்ன தனியா மட்டும் விட்டு போயிடாதக்கா. இத பாரு, இந்த வீட்டுல நீ தனியா இருக்கணும். உன்னோட வேலைகள்ல நீயே செஞ்சு கத்துக்கணும். இதுக்காக தான், உனக்காக தாண்டி நான் வீட்டை விட்டே போறேன். அக்கா அக்கா, என்ன தனியா விட்டு போகாதக்கா, என்னால தாங்க முடியாதுக்கா. நீ எப்பவுமே என்ன விட்டு போறதில்ல, கேப்பா போற சொல்லுக்கா. உன்னோட நன்மைக்கா தாண்டி போறேன். பிறந்ததுல இருந்து ஒரு நிமிஷம் கூட உன்னை பிரியாம என்ன வளர்த்திய, இப்ப என்ன விட்டு ஒரு வாரம் போறேங்கிற உனக்கு எப்படிக்கா மனசு வந்தது? உன்னை விட்டு எனக்கு யாரும் இல்ல. அடியே, நீ இந்த மாதிரி கெஞ்சி கதறதுனால நான் மனசு இறக்கிட மாட்டேன். என் முடிவுல உறுதியா இருக்கேன். விடு என்ன, விடு என்ன, விடு. அடியே நிறுத்தி நிறுத்தி, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் என்ன நம்பிக்கை இருந்தா எப்படி? நீ தனியா வாழ பழகணும், தன்னம்பிக்கை வளர்த்துக்கணும். You should not live alone. அவரும் ஊர்ல இல்ல, நானும் போய்கிட்டு இருக்கேன். இந்த வீட்டை உன்ன விட்டா பொறுப்பா பாத்துக்கிறதுக்கு வேற ஆள் இல்லப்பா. கூடவே சுதாவையும் கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்க. ஏதாவது தகவல் கொடுக்கணும், எங்க போன் பண்றது? தகவலுக்கு எங்க போறது நானே என்ன நிச்சயம் பண்ணல. நானே உனக்கு போன் பண்றேனே. சரிங்க, பட்டுமா. இல்ல இல்ல இல்ல, அவன் கொஞ்ச நாள் தனியா தான் இருக்கணும். இது ஒரு சின்ன சைக்காலஜிக்கல் டெஸ்ட் தானே. எங்க வீட்டுக்காரும் ஊர்ல இல்ல, அதுக்காகத்தான் நான் வீட்டுல யார்கிட்டயும் எங்க போறேன்னு ஒன்னும் சொல்லாம கொள்ளாம புறப்பட்டே வந்துட்டேன். வந்துட்டேனே தவிர மனசெல்லாம் அங்கேயேதான் இருக்கு. ஒரே குழப்பமா வேற இருக்கு. ஏண்டி, வயசு பொண்ண தனியா விட்டுட்டு வரலாமா? என்னடி இது, நானே ஏற்கனவே குழம்பிருக்கேன். நீ எனக்கு தைரியம் சொல்றதை விட்டுட்டு வயசு பொண்ணு அது இதுன்னு. ப்ளீஸ் மெட்ராஸ் ஒரு போன் பண்ணிக்கிறேனே. தேங்க்யூ. ஹலோ ஹலோ, யாரு? நான் மூர்த்தி பேசுறேன். நான் நந்தி பேசுறேன். அம்மாவா? எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? நான் எந்த ஊர்ல இருந்து பேசுறேன்னு வந்து சொல்றேன். சுதா என்ன பண்ணிட்டு இருக்கா? அக்கா 26ஆம் தேதி வருவாங்கன்னு நிலக்கண்ணாடி மேல எழுதிட்டு இருக்காங்க. சரி, இத பாரு, அவளை கொஞ்சம் நல்லா பாத்துக்கப்பா. நல்லா பாத்துக்கன்னா அவ வேலைக்கு நீ உதவி செய்ய கூடாது. அவ வேலையெல்லாம் அவதான் செஞ்சுக்கணும். புரியுதுல்ல? சரிம்மா. ஐயோ, யாரா பச்சை தண்ணி பண்ணாங்களே? யாரும் வரமாட்டாங்க. இந்த நந்தினியோட தண்ணிய தவிக்க விட்டு போயிருக்கா. எனக்கு என்ன குடிக்கவா தெரியாது, நானே குடிக்கிறேன். என்னது, அவ தானவே சாப்பிட்டா? ஒழுங்கா சாப்பிட்டா? வெரி குட், போற வச்சிரு. அவ தானவே ஒழுங்கா சாப்பிட்டாளே. இந்த வீட்டுல இருந்து யாருமே சரியாவே கவனிக்க மாட்டேன்றாங்க. அம்மா, என்னங்கம்மா கூப்பிட்டீங்களா? அக்கா என்ன காலேஜுக்கு வண்டியில போக சொன்னால நடந்து போகணுமா? அத பத்தி அம்மா என்கிட்ட ஒண்ணுமே சொல்லீங்களே. வரட்டும் வரட்டும், அந்த நந்தினிய நான் காலேஜுக்கு நடந்து போகணுமா? ஆமா, எந்த பஸ்ல போனோம்? 13. 13ஆ? 13. மூர்த்தி, அவ காலேஜ் போயிட்டா? கரெக்டா போயிட்டா? தனியா தானே? கூட யாரும் போலியே? தேங்க்யூ மூர்த்தி, வெரி குட், போற வச்சிரு. அவ காலேஜ் கரெக்டா போட்டு போயிருக்கா. தனியா தான் போயிருக்கா. யாரும் போல.
சம்பந்தப்பட்டவங்க இறந்துட்டாங்க. சுதா எங்க? ஏ சுதா, என்ன இது? ஏன் இதெல்லாம் கிழிச்சு போட்டுட்டு இருக்க? என்ன இது? என்னம்மா அப்படி பாக்குற? உங்க அக்கா நந்தினி? இல்ல, எங்க அக்கா தான் கார் ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டாளே. என்னமா இது? நான் கார் ஆக்சிடென்ட்ல?
ஐயோ, என்ன சொல்றாயோ? என்ன பாது? அது நீங்க கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போனதா தகவல் வந்தது. அதை கேட்டதுல இருந்து அவங்க அப்படி இருக்காங்க. நான் கார் ஆக்சிடென்ட், என் ஃப்ரெண்ட் இறந்து போனது, நான் இறந்து போயிட்டு தான் தவறா நினைச்சிருக்காங்க போல இருக்கு. அப்படி இருக்கானா? எப்படி இருக்கா? பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்காங்க. என் குழந்தைக்கு என்னப்பா? ஐயோ, என்னப்பா நீ சொல்ற? சுதா, அம்மாடி இங்க பாரு, நான் அக்கா வந்திருக்கேமா. நான் கார் ஆக்சிடென்ட்ல சாகல, எனக்கு ஒண்ணு ஆகல. யாரோ உங்ககிட்ட தெரியாம சொல்லிருக்காங்கம்மா. இனிமே என்கிட்ட வந்த உன் அடிச்சு கொண்டுடுவ. ஐயோ, நான் ஒரு பாவி, நான் ஒரு பாவி. நல்லது சேர நல்லது சேர எப்பவும் இப்படிதான் சரியா முடிச்சதுனால. ஐயோ அம்மாடி, நான் உங்க அக்கா வந்திருக்கிறேம்மா, உங்க அக்கா வந்திருக்கிறேன்டா. நான் வேணும்னு அப்படி செய்யலம்மா, உன் நல்லத்துக்காக தான்டா செஞ்சேன். அவ வயசு பொண்ண விட்டுட்டு வந்துட்டேன்னு சொன்னோட எந்த வாயில சொன்னாலும் இப்படி ஆயிடுச்சே, வயசு பொண்ண விட்டுட்டு போறேன் நானு. ஐயோ, நான் யாருக்கும் ஒரு துரோகமும் பண்ணலையே. நான் யாருக்கும் ஒரு பாவமும் பண்ணலையப்பா. ஏன்பா என் குழந்தைக்கு இப்படி, என் சுதாவுக்கு இப்படி பண்ணி? அம்மா அம்மா, என்ன பெத்தவளே, எங்கடிமா இருக்கிற நீ, எங்க இருக்க? இப்படி ஒரு ரெண்டுங்கட்டாங்க குழந்தைய மடியில போட்டுட்டு போயிட்டேம்மா. அவளை என் வாயாலேயே நீ உருப்பிட மாட்டே, உருப்பிட மாட்டேன்னு சொன்னு உருப்பிடாமலே போய். ஏண்டா கொள்ள போன மாதிரி கத்துற? இது நரசிங்கம், சத்தம் போடக்கூடாது. இவனை எல்லாம் ஏன் கூட்டிட்டு வந்த? ஏண்டா கத்துன? என் நெஞ்சு வலிக்கு காரணம் பெரும் பித்தெரிச்சல் தான். பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல, வேணும்னா ஹாஸ்பிட்டல்ல ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கங்கன்னு டாக்டர் சொன்னார். சரி, நீ என் ஃப்ரெண்ட் என்ன அங்க விட்டுட்டு அவளும் டிரைவரும் புறப்பட்டு வந்தாங்க. வழியில கார் ஒரு லாரியில போதே அங்க ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு டாக்டர். அதான் வீட்டுல யாரோ தவறா தகவல் கொடுத்துருக்காங்க. நான் போயிட்டு தான் கேட்டதுல இருந்த சுதா தன்னதை மறந்துட்டா டாக்டர். சுதாவுக்கு ஏற்பட்டிருக்கிறது டெம்பரரி இன்சானிட்டி. அளவு கடந்த பிரியம் வச்ச நபரை பத்தி அதிர்ச்சியான செய்தி கேட்டதும் மைண்ட் அப்செட் ஆயிடுச்சு. இது நாளைக்கே குணமாயிடும்னு உங்களுக்கு ஃபால்ஸ் ஹோப் கொடுக்க நான் விரும்பல. ஐ வில் டூ மை பெஸ்ட். என் ஸ்டெதஸ்கோப் எங்க வச்சேன்? இங்க தானே இருந்தது. ஐயோ, காணுமா? ஸ்டெதஸ்கோப் தானே, இங்கதான் இருக்கும். பாருங்க, சரியா காணுமே. டாக்டர், ஐ திங்க் நீங்க கை மறதிய உள்ள வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேபி மேபி. பார்த்துட்டு வந்துருங்க. அக்கா, டாக்டர் கிட்ட கூட என்ன கட்டுவ? நீ வாணி முதல்ல. டாக்டர் இங்க இருக்குது. டாக்டர் அது டேபிள் அடியில விழுந்திருக்குது. வள 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 இருக்குதா? அது வலிக்கு விழுந்துச்சு போல இருக்கு. கல்யாணம் செஞ்சு கொடுங்கன்னு கேக்கத்தாமா வந்திருக்கேன். சுதாவை கட்டிக்கன்னு கேட்டப்போ மூர்த்தி முடியாதுன்னு சொல்லிட்டான். உங்க வார்த்தையே அன்னைக்கே கேட்டிருந்தா
உங்களுக்கு இவ்வளவு கஷ்டம் வந்திருக்காதுன்னு ரொம்ப வருத்தப்படுறாம்மா. இப்ப சரின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கம்மா. மோட்டே, என்னப்பா இதெல்லாம்? அன்னைக்கு நான் வேணாம் மறுத்தது ஏழை பணக்கார வித்தியாசத்துக்காக. இன்னைக்கு நான் சம்மதிக்கிறது இந்த உயர்ந்த தாயின் கண்ணீரை தொடச்சு அவங்களோட கடமையில ஈடுபடுறதுக்காக. சரின்னு சொல்லுங்க மேடம். இதென்ன விளையாட்டா மூர்த்தி? சார், உங்களுக்கு தெரியாதது இல்ல, கல்யாணம்ங்கிறது ஆயிரம் காலத்து பை. இந்த விஷயத்துல போய் மத்தவங்களுக்காக தியாகம் பண்றேன்னு இறங்கினான்னா அவனோட எதிர்காலம் தான் கெட்டு போயிடும். மூர்த்தி நல்ல பையன், அவன் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும் சார். தயவு செஞ்சு என்ன தப்பா நினைக்காதீங்க, எனக்கு இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்ல, சில கல்யாணங்கள்னால நல்ல மாற்றங்களும் ஏற்படுறது உண்டு. மூர்த்தி இந்த கல்யாணத்துல ரொம்ப உறுதியா இருக்கான் சார். உங்க ஒய்ஃப கன்வின்ஸ் பண்ண வேண்டியது உங்க பொறுப்பு. அன்னைக்கு சுதாவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறதுக்காக மூர்த்தி ஒரு காரணம் சொன்னானே, அது கேட்ட பிறகே நான் முடிவெடுத்துட்டேன். இந்த பையனை தான் நம்ம சுதாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அவங்களும் உணர்ச்சி வசப்பட்டு அந்த முடிவை சொன்னாங்க. நிச்சயமா மனிதாபி மாறத்துல அந்த முடிவை சொல்லியிருக்காங்க. எனக்கும் இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்துச்சுன்னா நம்ம சுதாவுக்கு நல்ல மாற்றம் ஏற்படும் நிச்சயமா தோணும். என்ன சொல்ற? நீங்க சொன்ன சார். You are my wife. ஐ அம்மா, நீ குளிக்கவே மாட்டியா? உனக்கு என்ன தேய்ச்சு குளிப்பாட்டுமா? இரு. சுதா, என்ன பண்ண போற? என் குழந்தைக்கு என்ன தேய்ச்சு குளிப்பாட்ட போற? சுதா, நீ மட்டும் சுயநனவோட இருந்திருந்தா நாலு வருஷத்துல நாலு குழந்தைக்கு தாயாக இருப்ப. பால் சாப்பிடுமா? காஃபி குடிக்க சமையல் ரூம் போனேன். சக்கரை இருந்தது எடுத்து போட்டுக்கிட்டேன், காஃபி தூள் இருந்தது எடுத்து போட்டுக்கிட்டேன். பால் வேணுமே. நாலு குழந்தை பிறந்தா சின்ன விளையாட்டு போகல, போங்க. பால் வேணும். போங்க. பால் வேணும். பனி தாங்க
Thank you.
நேத்துக்கு தண்ணியில அடிபட்டு மயக்கமா விழுந்துட்ட. இந்த புள்ளதான் வந்து உன்னை காப்பாத்துச்சு. நான் கூட வீட்டுல இல்ல, உன்னை காப்பாத்தி இந்த புள்ளதான் முதல் உதவி செஞ்சது. அதனாலதாம்மா நீ பொழைச்ச. ரொம்ப நன்றிங்க. நீ போ தம்பி. ரொம்ப வலிக்குது. என்ன மச்சான், என்ன சொன்னோம்? நமக்கு இப்பவே ரெண்டு குழந்தைங்க இருக்கு, இனிமே தேவையா? என்ன பண்ற, இத வெச்சுக்க. என்ன அது, இரண்டுக்கு மேல் எப்போதும் வேண்டாம். சொன்னா என்னது, வாங்க மாட்டேன்ட்டு போயிட்டா? எங்க வைக்கிறது? பையில வச்சிருந்தா யாராவது பார்த்தா கேவலமா போயிடும். அப்பா, இங்க வச்சாதான் யாருமே பார்க்க மாட்டாங்க. என்ன வச்சா, எதா இருந்தாலும் பரவாயில்ல. எல்லா கடையிலயும் நாலு நாளுக்கு மூணு இருப்பாங்க. எனக்கு ஒண்ணு வேணும்டா, கள்ள ஒரு வேலை இல்ல சார். அது மட்டும் கைவ செஞ்சுச்சு. பையில நிரோத திருப்பி கொடுங்க, என்னால கேட்க முடியாது. அது என் அக்கா. என் கிழவி, உன்ன எதைத்தான் எடுக்கிறது? ஒரு வசதியே இல்லையா, அதையே எடுத்த. எல்லாம் உபயோகத்துக்கு தான். உபயோகமா உனக்கு? அது என்னன்னு பாத்தியா? இரு பாக்குறேன். ஐயோ, இதுவா ஏண்டி இதெல்லாமா நீ வாங்குற? நான் ஒன்னும் வாங்கல, எங்க வீட்டுக்காரர் தான் வாங்கியிருக்காரு. கொடுத்துரு. இருக்கட்டும் இருக்கட்டும், எதுக்காவது உபயோகப்படும். ஐயோ குடுண்ணா, அது இல்ல அப்புறம் வம்ப போயிடும். குடு. அன்னைக்கு ரவுடிங்க கிட்ட இருந்து என்ன காப்பாத்தினாரே, அதான் உங்க ஃப்ரெண்ட். அவர் பேர் என்ன? ஏ, என் மானத்தை காப்பாத்தினதுக்காக அவருக்கு வார்த்தையால நன்றி சொன்னேன். கடத்தினவங்களை தடுத்துட்டு அவரே அந்த காரியத்தை பண்ணிட்டு போயிட்டார். என்ன சொல்றமா, கொஞ்சம் புரியும்படியா சொல்லு. நடந்ததை சொல்லட்டுமா? இல்ல நான் நடத்த கிட்டத நான் குசாம சொல்லட்டுமா? திருட்டுத்தரமா எனக்கு எடுத்துட்டு ஓடி போனவனே கையும் களவுமா பிடிச்சி எனக்கு தட்டி வைங்க சார். நான் கர்ப்பிணிங்கிறதுக்கு டாக்டர் சர்டிபிகேட். Come on, tell me, who is that black sheep? அவ எனக்கு ஓல்ட் ஃப்ரெண்ட். அடிக்கடி பாக்குற நண்பன் இல்ல. பல வருஷங்களுக்கு அப்புறம் தான் அன்னைக்கு ஒரு அவனை பார்த்தேன். அதுக்கப்புறம் அவனை நான் பார்க்கவே இல்லை. அவன் பேரு முரஹரி. போய் கல்லாதீங்க, அவன் பேர் முரஹரி இல்ல, மூர்த்தி. ஆமா ஆமா, மூர்த்தி மூர்த்தி. எந்த ஊர்க்கார? டெல்லியில இருந்து வந்ததா சொன்னாங்க. பெண் பாவம் பொல்லாதது. இந்த பொண்ணை கெடுத்தவ யாருங்கறத சொல்லிடுங்க. ஊர் வைத்தறிச்சல கொட்டிக்கிட்டா அப்புறம் அழிஞ்சு போயிடுவீங்க. அவனை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது. போய் சொல்லாதீங்க. அவன் இங்க வந்தான், பேசினா, சிரிச்சா, ரெண்டு பேரும் ஒன்னா வெளியே போனீங்களே, இப்ப ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களே. அவன் யாருங்கறத சொல்லுங்க. இது உங்களுக்கே நியாயமா? சொல்லிடுங்க. பாவங்க அந்த பொண்ணு, சொல்லிடுங்க. என்
இவருக்கு எல்லா விஷயமும் தெரியும், ஆனா மறைக்கிறாரு. இவர்கிட்ட இருந்து உண்மையை எப்படி வரவழைக்கணுங்கிறது எனக்கு தெரியும். நீ கவலைப்படாதமா. வாழ்விழுந்தவள்லாம் என் வீட்டு வாசப்படி ஏறி விலாசம் விசாரிக்கிறப்போ என் புருஷ இவ்வளவு பிரபலம் அடைஞ்சிருக்காரே நினைச்சு நான் பெருமைப்படுறேமா, பெருமைப்படுறேன். கல்யாணி, கல்யாணி, உன்னை தாயாக்கி நான் அந்த பாவியோட அட்ரஸ கண்டுபிடிச்சு அவனோட அட்ரஸோட நாளைக்கு நான் உன் வீட்டுக்கு வரேமா. என்னமா அரைச்சுக்கிட்டு இருக்க? மருந்துமா. எதுக்கு? அரளி விதையில நல்லதைய கலந்து அரைச்சுட்டு இருக்க. என் கையால மருதாணி அரைச்சு கொடுத்த பொண்ணுக்கு இப்ப அரளி விதை அரைச்சுக்கிட்டு இருக்க. உங்க பெத்ததுக்காக நானும் பெத்திர கூடாதுங்கிறதுக்காக நீயும் இதை ஒன்றாவே சாப்பிட்டு செத்துருவோமா. வாழ்க்கையில ஏமாந்து போன ஒவ்வொருத்திக்கும் அவங்க அம்மா அரளி விதையை அரைச்சு கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா அவன் அம்மா அரளி விதையை டின்ல அடைச்சு விற்க ஆரம்பிச்சிடும். எனக்கு சாகிறதுக்கு ஆசை இல்லைம்மா. இப்பதான் வாழணுங்கிற வைராக்கியம் அதிகமாயிருக்கு. ஏற்கனவே என் தங்க நந்தினி முன்னாலே நான் தலை குனிஞ்சு நிக்கிறேன். அவளுக்கு இதுவும் தெரிஞ்சா சித்தி நான் செத்தாதான் கவலைப்படுவா, நான் சேர்ந்தா சந்தோஷப்படுவா. அம்மா, என் உடம்புல விழுந்த அடி சாதாரண காயம் இல்ல கரு, அதை நான் கலைக்க மாட்டேன். அதுக்கு காரணமா இருந்தவனை கண்டுபிடிச்சு அப்பா வாக்குவேன். இங்க பாரு, திலீப்போட வைஃப் எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிருக்கா. அம்மா, அம்மா நீ அழக்கூடாது, நீ அழக்கூடாதுமா. நீ அழுதா எனக்கு இருக்கிற தைரியமா போயிடும். என்ன கோழ வைக்கிறதுமா, நாமையே அழணும், நாமையே அழணும். நாம அழக்கூடாது. இந்த கல்யாணியோட சபதம் கல்யாண மண்டபத்துல தான் கொண்டு போய் நிறுத்தும். நம்பர் 16 வல்லபாய் பட்டேல் மார்க், நியூ டெல்லி. ரொம்ப நன்றிங்க, கட்டின புருஷனை பகைச்சுக்கிட்டேன், எனக்கு ரொம்ப உதவி செஞ்சிருக்கீங்க. இதுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன்? இந்த உதவியை ஒரு நாளும் மறக்க மாட்டேன். அவனை தேடி கண்டுபிடிச்சு அவனை கல்யாணம் செஞ்சுக்கிட்டேன். அவன் கூட சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்து எனக்கு அனுப்பு, அது போது எனக்கு. அம்மா, உன் ஞாபகமா நான் இந்த போட்டோ எடுத்துட்டு போட்டுமா? பணம் எல்லாம் வச்சிருக்கியா அம்மா? ஜாக்கிரதையா போயிட்டு வா. சரிம்மா. கல்யாணி, உன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டேன்டா. என் பொண்டாட்டி கொடுத்த அட்ரஸ் ரைட் அட்ரஸ் நினைச்சுக்கிட்டு போறான். தப்பான அட்ரஸ். டெல்லியில போய் எந்த சந்தில நிக்க போறாளோ, எவையெல்லாம் பைனாகுலர்ல பார்க்க போறானோ. மூர்த்தி, நீ செஞ்ச தப்பு உன்னை தேடிக்கிட்டாலே இது. நீ கெடுத்திய கல்யாணி அவ கர்ப்பமாயிட்டான். அவ உன் விலாசத்தை தேடி பேய அலைஞ்சுகிட்டு இருக்கா. எனக்குன்னு வாய்ச்சிருக்க ஒரு பூதம் என் பொண்டாட்டின்னு அவ வேற அவளுக்கு உடந்த. இப்ப வைங்க, கவலையே படாத. அவளுக்கு தப்பான அட்ரஸ் கொடுத்துட்ட. டெல்லிக்கு போயிருக்கான். பராசக்தி படம் பாத்திருக்கிறேன். தேடுவாள் தேடுவாள் டில்லி பூராவும் தேடிக்கொண்டே இருப்பாள். என்ன காரியம் செஞ்ச? நான் அவளை ஆக்கின, நீ அனாதியாவே ஆக்கிட்டேடா. நான் செஞ்ச பாவத்தை நினைச்சு ஒவ்வொரு நிமிஷமும் வேதனைப்படுறேன்.
இப்ப அவ சாபத்தியம் இல்லடா வாங்கி கொடுத்துட்டேன். எந்த அட்ரஸ்டா கொடுத்தேன்? உண்மையான அட்ரஸ் இருந்தா வரடா ஞாபகம் இருக்கிறதுக்கு. ஏதோ தோணதை எழுதி வச்சேன், யாருக்கு ஞாபகம் இருக்கு? விடுறா கழுது. ஏய் திலீப், நான் செஞ்சது மகாபெரும் குத்தம். உடனடி அவளை பார்த்து நான் செஞ்ச பாவத்து பரிகாரம் தேடியே தீரணும். நீ ஒரு இடியட்ரா. நந்தினி அம்மா குணம் தெரிஞ்சுமா இப்படி பேசுற? கட்டணம் பொண்டாட்டிக்கு துரோகம் பண்றவன சுட்டுக் கொள்ளணுங்கிறது அவங்க கட்சி. கூட பிறந்த அக்காவே வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. யாரோ ஒரு பொண்ணை பார்த்து எப்படின்னு கேட்டதுக்கு என்னைய வேலையை விட்டு துரத்திட்டாங்க. இதெல்லாம் உனக்கு ஞாபகம் இல்ல? ஒரு பொண்ணுக்கும் உனக்கும் தொடர்பு இருக்குதுன்னு தெரிஞ்சா உன்னையும் கழுத்து பிடிச்சி வெளியே துரத்திடுவாங்க. உணர்ச்சி வசப்பட்டு என்னடா பிரயோஜனம்? ஏய், உன் வாழ்க்கையை சீரழிச்சுக்காத, பெசாம நடந்ததை மறந்துரு. ஹலோ, எப்படி? ஹலோ, சௌக்கியமா? கீழ இருந்து வேலை வரீங்களா? ரிசப்ஷனிஸ்டா? ஐயோ, தோல்ல கைப்பட்டவனே சிரிக்கிறா. கேஸ்தா வெக்கமா இருக்க? இவரே வெக்கப்படாத. நான் இருக்கும்போது நீ வெக்கப்படுறேன். பாப்போல, நமக்கு இதெல்லாம் ஒரு ராசி தான். நீயா என்னை பார்த்தா
வாங்கம்மா, பார்த்து 1.5 வருஷம் ஆச்சு, இந்த பக்கம் காணவே இல்ல. விலைவாசி ஏறி போன மாதிரி இந்த 1.5 வருஷத்துல எங்க நாத்தனாரோட கண் பவரும் கிருகிருன்னு ஏறி போயிடுச்சு. எல்லாத்தையும் உத்து பார்த்து உத்து பார்த்து திருடுறது இல்ல, ஏறிட்டே போது பவர். இந்தாங்க புது கண்ணாடி பாத்துருங்க. பிரேம் வேற மாத்துறீங்களா? கண்டிப்பா பிரேம் புதுசா. அப்படியா? வாங்கம்மா வாங்க வாங்க, இதெல்லாம் பாருங்க. இதெல்லாம் கான்பூர் பிரேம். இது ஹைதராபாத். இது இது உங்களுக்கு கரெக்டா இருக்கும், கச்சிதமா இருக்கும். நல்லா பாருங்க, கண்ணை பாருங்க, நல்லா பாருங்க. இந்த மாதிரி காது பக்கம் பாருங்க, நல்லா பாருங்கம்மா. என்னம்மா என்னது? நீ முதல்ல தண்ணி கொண்டா குடிக்க. குடிக்கவா? கேளுங்க, நானே கொண்டாறேன். அக்கா என்னக்கா இது? கை ஒட்டிக்கிச்சு. ஒண்ணு இல்ல, இங்க இருக்கிற பிரேம் எல்லாம் அந்த பை உள்ள போகாம இருக்கணுங்கிறதுக்காக பிரேம் மேல பரிதாபப்பட்டு கை தானா ஊட்டிச்சு. எப்படிடா எடுக்கிறது? ஒரு காரியம் செய், அந்த கைய நல்லா ஊனிக்கிட்டு இழ. வரமா பாப்போம். இந்த பிரேமே போதும், ஒத்துக்க. தன்னால வெளி வந்துரும் கை. நல்லதானே இருக்கு? நல்லா இருக்கா? சொல்லு. நல்லா இருக்கு. நந்தினி, இந்த முறை ஒரே ஒரு பிரேமுக்கு பணம் கொடுத்தா போதும். நம்ம குழந்தை நல்ல நேரத்தில் வந்து எனக்கு குழந்தை கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி. இதுக்கெல்லாம் பரிகாரம் தேடத்தா வந்திருக்கேன். இந்த பொண்ணுதாமா உங்ககிட்ட வேலை கேட்டு வந்தது. இத பாருமா, என் தங்கச்சி சுதாவுக்கு கொஞ்சம் சரியில்லை, நீ தப்பா நினைக்காத. பாரு, முதல்ல அவளுக்கு காஃபி டிஃபன் எல்லாம் கொடு. சரிம்மா, அப்புறம் பேசிக்கிறேன். வாமா, என்ன பாக்குற? வா. எல்லாத்தையும் விவரமா சொல்லுமா. எந்த ஊரு? அப்பா அம்மா எங்க இருக்காங்க? இந்த குழந்தையோட தகப்பனார் எங்க இருக்காரு? என்ன பேரு? என்ன செய்யறாரு? சொல்றேன் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லி பரிகாரம் தேடணும் தான் உங்களை தேடி வந்தேன். கிடைச்சிட்டீங்க. நடந்தது எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்றேன். நீங்க தான் எனக்கு நியாயம் சொல்லணும். என் சொந்த ஊரு. நீ சாப்பிடலனா உன் உடம்பு சரியில்லாம போயிடும். கண்ணுல சாப்பிடு ராஜா. இந்த ரசம் எல்லாம் கலந்துட்டுமா? உன் மண்டையில கொட்டுற. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. சாப்பிடு கண்ணா, ப்ளீஸ் ராஜா. கொஞ்சோண்டு ரோண்டு சாப்பிடுமா? எல்லாம் மூஞ்சில பூசிட்டேன். என்ன பாக்குற? உன் கஷ்டத்தை எல்லாம் சொல்லி பரிகாரம் தேடுறதுக்கு நீ என் வீட்டுக்கு வந்திருக்க. என் கஷ்டத்தை எல்லாம் நான் யார் வீட்டுக்கு போய் சொல்லிக்குவேன்? அவ என் தங்க சுதா. கொஞ்ச நாள் முன்னாலதான் அவளுக்கு சித்த சுவாதீனம் இல்லாம போயிடுச்சு. இதெல்லாம் தெரிஞ்சிருந்தும் அவ மேல பரிதாபப்பட்டு அந்த பையன் அவளை கட்டிக்கிட்டான். அவன் அவளுக்கு ஒரு வேலைக்கார மாதிரி உழைக்கினாமா. காலையில இருந்து அவளுக்கு பல்ல தேய்ச்சி சாப்பாடு கொடுத்து மருந்து கொடுத்து அவ கிட்ட அவன் படுற அந்த பாடுகளை
தெய்வம் கூட இப்படிதான் பொறுத்துக்குதோ? ஏன்பா இதெல்லாம் நாங்க செய்ய மாட்டோமான்னு கேட்டா, இது வரைக்கும் நீங்க செஞ்சதெல்லாம் போதுங்க, இவ என் மனைவி, இவளுக்கு செய்ய வேண்டியது என் கடமைன்னு அப்படிலாம் சொல்றம்மா. என்னைக்காவது அவ நல்லா ஆயிடுவாங்கிற நம்பிக்கையில அந்த பையன் தன்னையே அடிச்சுட்டு கொண்டாட்டிக்கிட்டேந்து ஒரு சுகம் அவனுக்கு கிடையாது. ஆனாலும் அவன் மேல உயிரியே வச்சிருக்கான். இந்த மாதிரி மாப்பிள்ள உலகத்துல யாருக்குமே கிடைக்காதுமா, கிடைக்காது. அந்த பையனோட தலையெடுத்து அவனுக்கு பொண்டாட்டியா வாழவாவது அந்த கடவுள் அவளை சரியா கேட்டா போறும்னு வேண்டாத நாளே கிடையாது. இந்த பாரு, அவளை பார்த்துக்குதான் எங்களுக்கு ஒரு ஆளு வேணும். நீ ஏதோ சொல்ல வந்தியே, சொல்லு. அம்மா, நான் ஒரு அநாதை, நாதி அத்தவ. உங்க தங்கச்சியை நான் கவனிச்சுக்கிறேன். எனக்கு இந்த வேலையை போட்டு கொடுத்தீங்கன்னா நானும் என் குழந்தையும் பொழைச்சுக்குவோம். சார், நீ ஒழுங்கா இருந்தேன்னா நானும் உன்னை நல்லா கவனிச்சுக்குவேன். சரிம்மா. குழந்தை எடுத்துக்க, அங்க ஒரு இடம் இருக்கு. உங்ககிட்ட மனசு விட்டு பேசி மன்னிப்பு கேட்க வந்திருக்கேன். ப்ளீஸ் அலோ மீ டு டாக். நான் இங்க நடத்துற தாம்பத்தியம் தான் நான் செஞ்ச தப்புக்கு முதல் காரணம். கட்ட மனைவி கிட்ட எந்த சுகமும் அனுபவிக்க முடியாம எங்க எண்ணம் தான் தண்ணியில மயங்கி கிடந்த உங்ககிட்ட தப்பு செய்ய வச்சது. தப்பு செய்யறப்ப இருந்த வெறி செஞ்ச பிறகு என் மனசையே ஆணியால குத்தி ரணமாக்கிடுச்சு. நான் செஞ்ச குத்தத்துக்கு நீயே தண்டனை கொடுன்னு கேட்கத்தான் உன்னை தேடிட்டு இருந்தேன். தெய்வமா பார்த்து உன்னை இங்க கொண்டு வந்து சேர்த்துருச்சு. எனக்கு தேவை தண்டனை, என்ன தண்டனைங்கிறத நீயே முடிவு பண்ண. நான் செஞ்ச தப்புக்கு எந்த தண்டனை கொடுத்தாலும் அது போதுமானதா இருக்காது. நந்தினி அம்மாவை எனக்கு நல்லா தெரியும். இந்த தவறு நான் செஞ்சேன்னு தெரிஞ்சா என் முகத்துல கூட முடிக்க மாட்டாங்க. அந்த தண்டனை நான் ஏத்துக்க தயார். எனக்கு தண்டனை கொடு. பனிஷ்மி, ப்ளீஸ் பனிஷ்மி. நீங்க இந்த மருந்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு விளையாடுறதுக்கு நான் அந்த பாப்பாவை தருவேன். அமைதியாருங்க. இங்க பாருங்க, இந்த டிரெஸ் நீங்களே இந்த குழந்தைக்கு போட்டு விடணும். உனக்கு டிரெஸ் போட்டு விடு. நீ பாட்டுக்கு போறியே
இப்ப நீ எனக்கு பதில் சொல்லி ஆகணும். என்ன செய்ய போற? சுதா தலைவாரை விடாம அடம் பிடிக்கிறாங்களா, சீப்பு கண்ணாடி எல்லாத்தையும் விட்டறிஞ்சிட்டாங்களா, உடனே வந்து சமாதானப்படுத்த சொன்னாரு. சரி துணி அலசிட்டு இருக்கேன் முடிச்சிட்டு வரேன்னு சொன்ன, அதுக்குள்ள ரொம்ப அவசரப்பட்டு கைய பிடிச்சு. அவ்வளவுதானா? இதெல்லாம் தப்பா எடுத்துக்காத, அவர் ரொம்ப நல்லவரு. தம் மனைவி சித்த சுவாதீனம் இல்லாதவளா இருந்தாலும் அவளை அழகா வச்சுக்கணும்னு ஏதோ ஆசையில அவர் ஏதோ தெரியாம அவர் அவசரப்பட்டுட்டாரு. அவருக்கு ரொம்ப வெள்ள மனசுமா? இதெல்லாம் நீ தப்பா தப்பா எடுத்துக்காத. நான் இதை போட்டுட்டுமா? என்னமா இப்படி கோரமா நின்னுட்டு இருக்கீங்க, புடவை கட்டிக்கங்க. நான் கோரமா இல்ல, புடவை கட்ட மாட்டேன். ஐயோ அசிங்கம்மா, பொம்பளைங்க இப்படி நிக்க கூடாது. ஐயே நீ கோரமா முண்ட கட்டியா நிக்கிற. நீ கூட தான் அப்படி இருக்க, நான் இருக்க கூடாதா? ஒரே நோக்கத்தோட தான் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சேன். உங்க அம்மா வாழ்க்கை கெடுத்ததுக்காக உன் தலைமையில கை வச்சு சத்தியம் பண்றேன். உங்க அம்மா என்ன சொன்னாலும் கட்டுப்படுறேன். நான் இந்த கதிக்கு ஆளானதுக்கு காரணம் நீங்க இல்ல. என்ன உங்களுக்கு தெரியாது, என்ன கெடுத்ததும் நீங்க இல்ல. எந்த சூழ்நிலை ஏற்பட்டாலும் எனக்கும் உங்களுக்கும் ஏற்பட்ட அந்த உறவை பத்தி நீங்க யாருக்கும் சொல்லக்கூடாது. நீங்க சுதாவோட புருஷன், இனிமே நீங்க என்ன நினைக்கவே கூடாது. இதான் உங்களுக்கு கொடுக்கற தண்டனை. இதுவரைக்கும் நீ சாதிச்ச மௌனத்தை விட இப்ப நீ என்ன சாதிக்க சொல்ற மௌனம் இருக்கே, இது ரொம்ப கொடுமையான தண்டனை. கல்யாணி, பால் கொண்டு வந்து வாய கட்டிட்டு வைத்து கொடுக்கறியா? பாவம், எப்ப பாரு சுதா பத்தி நினைச்சு கண் கலங்கிட்டே இருக்காரு. ஏங்க ஆம்படியா தைரியமா போய் ரெண்டு வார்த்தை சொல்லுங்க. சொல்லுங்க மூர்த்தி, யூ டோன்ட் வரி, சுதா இஸ் வெரி ஃபாஸ்ட்லி இம்ப்ரூவிங். உக்காரு, கூச்சப்படாம உக்காரு, பேச்சுலர் கட்டில் தான். ஒண்ணு இல்லப்பா, நேற்று அலமாரியை திறந்தப்பா ஒரு கட்டை ரொம்ப கடிச்சது. ஓ அக்கா கத்திட்டா, சொரணை இருக்குது. ஐயோ இல்ல அக்கா. சரி பாருங்க மூர்த்தி, மனசு தளர்வு விடாதீங்க, தைரியம் பாருங்க. கடவுள் தெய்வால சுதா நல்லா இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கா. உதாரணமா இன்னைக்கு சமையல் அறைக்கு அவளையே நடந்து போய் கேஸ் அடுப்ப திருப்பி பத்த வச்சிருக்கா. கேஸ் தீந்துருச்சு. சரி அதுக்கப்புறமா பாத்திரத்தை எடுத்து அடுப்பு மேல வச்சு பால் பாக்கெட் பாருங்க, கத்திரி எடுத்து அழகா வெட்டி பால் அதுல ஊத்தி அதுக்கப்புறமா பாலை காய்ச்சி எடுத்துட்டு டம்ளர்ல பாலை ஊத்தி சக்கரை டப்பாவை திறந்து சக்கரையை அழகா எடுத்து வாயில போட்டுக்கிட்டா. நானே அவருக்கு தைரியம் சொல்றேன், தைரியம் நானே சொல்றேன். அதுக்கப்புறமா சக்கரையை நல்லா கலக்கி சமையல் அறையில இருந்து
பதவிசா நடந்து அவளையே தானே உங்களுக்கு பால் கொண்டு கொடுத்துருக்கா? ஆமா, அவளே தான் கொடுத்துருக்கா. இல்லையா, வரும்போது கவே போட்டா உள்ளது. என் உள் மனசு சொல்லுது, சத்தியமா நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்க போறீங்க. மனச தளர விட்டுறாதீங்க மூர்த்தி. என்ன 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 அவன் உங்ககிட்ட கத்திட்டு போறா? பரவாயில்ல, அவனுக்கு வாய் ரொம்ப நேரமா போச்சு. ஒரு நாள் கரண்டிய காய வச்சு வாயிலே எடுத்துறேன். அவ ரேஷன் கடை நீங்க எதுக்கு எடுத்து வச்சிருக்கீங்க? கொடுங்க. சொல்ல ஜாஸ்தியா போயோ. என்ன இது? என்னது? எந்த டாக்டர் கிட்ட தெரியுது நீங்க? ஐயோ, எனக்கு ரேஷன் கார்டு. கல்யாணி பட்டியில இருந்து. சரி, இது என்கிட்ட இருக்கா? நீங்க தானே எடுத்துட்டு போயிடுங்க. என்ன ஒரு மாதிரியா இருக்கா? கல்யாணி, இங்க வா. அம்மா, இனில இந்த வீட்டுல நீ வேலை காரியில்ல. இங்க நீ வேலை செய்யவும் வேண்டாம். அம்மா, நான் எந்த தப்பும் பண்ணலம்மா? நீ எந்த தப்புமே பண்ணலையா? உண்மையை சொல்லு. நீ அனாதையாடி? நீ நாக எத்தவளாடி? அம்மா, என்ன சொன்ன? அடியே, அவங்க சின்னம்மா தெரியும்ல, வேண்டி இப்படி அனாதமா இந்த வீட்டுல வேலை கட்டவங்க வேண்டி இருக்க போய் சொன்ன. ஏன் போய் சொன்ன? எப்படி எல்லாம் நடந்துகிட்ட உன்னே சொல்லு. எங்க அம்மா ஒருத்தங்கிட்ட ஒரு விதமா ஏமாந்த, இப்ப நான் இன்னொருத்தங்கிட்ட வேற விதமா ஏமாந்த. இது சொன்னா நிச்சயமா உங்களால பொறுத்துக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். எங்க என்ன சேர்த்துக்க மாட்டீங்களோன்னு பயந்துதான் போய் சொன்ன. எனக்கு தெரியாது, நான் கண்ணில மயக்கமா கிடந்தப்ப எனக்கு எடுத்துட்டு போயிட்டார். அவர் யாரு, எங்க இருக்காரு, என்ன விலாசம், எதுவும் எனக்கு தெரியாது. கல்யாணி, இங்க வா. உன் புருஷன் பேர் என்ன? என்ன நம்புங்க, அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. ஐயோ, இதெல்லாம் இத நான் யார்கிட்டன்னு சொல்லிக்கிறேன்? அம்மா பொண்ணு ரெண்டு பேரும் சேர்ந்து இப்படி என் குடும்ப மானத்தையே வாங்குறீங்களே. உனக்கா உங்க அப்பன் பேரு தெரியும், நீ பெத்ததுக்கு அப்பன் பேர் கூட தெரியாதுங்கிறேன். இது போய் நான் என்னங்க என்னங்க இவ யாரும் எல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். காம் டவுன், காம் டவுன், கவலைப்படாத. எப்படியும் நாம அவனை கண்டுபிடிச்சே தீருவோம். என்ன மூர்த்தி, அவன் கிடைச்சா என்ன செய்ய போறீங்க? அவன் கிடைச்சா என்ன செய்ய போறனா? பண்ணத்துல நாலு அரை கொடுத்து தாலியை கையில கொடுத்து மரியாதை கட்டிட ஆறு அஸ்கல் கொடுத்து நான் பண்ணுன்னு சொல்ல போறேன். ஏற்கனவே உனக்கு ஒரு கல்யாணம் இருந்தா? ஏற்கனவே ஓஹோ, அப்படி ஒண்ணு இருந்தா அவள அரசி மண்டர் பிகமையா ஒருத்திய கட்டிக்கிட்டா இன்னொருத்திய கெடுத்துட்டான்னு சொல்லி அந்த ராசல ஜெயில தள்ளி கம்பி எண்ண வைப்பேன். இவ்வளவு தூரம் வந்து ஹோட்டல்ல தங்கிட்டு என்ன கூப்பிட்டு அனுப்புறியே, வீட்டுக்கு வந்துட்டு போக கூடாதா? மாட்டேன். உன் வீட்டு வாசப்படி தலை வச்சு கூட படுக்க மாட்டேன். உன் வீட்டுக்கு வராமாறு நீயே நடந்துக்கல, உன் பொண்ணு நடந்துக்கலடி. என்னடி முடிக்கல, உன் பொண்ணு என் கூட தான் இருக்கா. போதாத குறைக்கு அவ கையில ஒரு குழந்தை வேற. இல்ல இல்ல, எனக்கு தெரியாம தான் கேக்குறேன். கையில இருக்கிற தொலைப்பாங்க, பையில இருக்கிற தொலைப்பாங்க. ஐயோ, இப்படி உடம்பே தொலைச்சிட்டு கற்ப வந்துட்டு வந்து நிக்கிறாளடி. ஏண்டி ஏண்டி எனக்கு இப்படி ஒரு தண்டனை கொடுக்கற? உன்னோட கூட பிறந்த குத்தத்துக்காக எனக்கு தலை எழுத்து. சொல்லு, யார் உன்னோட அந்த மர்ம மாப்பிள? சொல்லி தொலை.
நான் அவரை பார்த்ததில்லை. இந்த ஊர்ல திலீப்னு ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு அவன் ஃப்ரெண்டா, அவரை கேட்டாதான் தெரியும். எனக்கு வேற எதுவும் தெரியாது. உனக்கு என்னதான் செய்ய தெரிய அளவு, ஆளை வந்து அரைக்க தெரியும் சொன்னாலே உன் பொண்ணு. ஆனா உன்ன கைய பிசைஞ்சிட்டு நிப்ப, உருப்படியா ஒரு பொண்ணை வளர்க்கறதுக்கு தெரியாது. நான் அந்த திலீப்பிய பாக்குறேன், என் கல்யாணிய கெடுத்த பாவி யாருடான்னு நான் அவனையே கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். எவனெல்லாம் கெஞ்சணுமோ, எவன் காலெல்லாம் வேணுமோ. எனக்கு வர கோபத்துக்கு ஏண்டி ஏண்டி அம்மா பொண்ணு ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன இப்படி ஒரு நிலைமை கொண்டு விட்டுட்டீங்க? அடச்ச, உன் கோபத்துல மறைஞ்சிருக்கிற பாசம் எனக்கு தாண்டி தெரியும். நீ வயசுல சின்னவளா இருந்தாலும் கெஞ்சி கேட்டுக்கிறேன், வீட்டுக்கு வந்து ஒரு வாய் சாப்பிட்டுட்டு போடி. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் போடி. பரவாயில்ல, நாம ஒன்னா இருந்த காலத்துல தினமும் உனக்கு முல்லைப்பூ தொடுத்து கொடுப்பேன், நீயும் வச்சுக்குவேன். அந்த ஞாபகத்துல இப்போ வீட்டுல பூத்த பூவை தொடுத்து எடுத்துட்டு வந்திருக்கேன், இதையாவது வச்சுக்கோமா. என்ன விடனாலும் கொடுக்கறேன், தயவு செஞ்சு அவனோட பேர் என்னன்னு சொல்லிடு. இது பாரு, இந்த அப்பாவி பொண்ணோட முகத்தை பாருப்பா, உன் மேல கொஞ்சம் கருணை காட்டு. இவனுக்கு அடுத்த அந்த படுபாவி உன்னோட நண்பன், சொல்லு உனக்கு தெரிஞ்சா அவன் பேர் என்னன்னு சொல்லுப்பா பிளீஸ். பத்தியா பத்தியா, உன்னை நான் வேலையில நீக்கிட்டேங்கிறதுனால இந்த நேரத்துல என் மேல பழிவாங்க. பத்தியா இதை பாரு, இது என் பொண்ணோட வாழ்க்கைக்கு மாத்திரம் இல்ல, அந்த படுபாவை இன்னும் எத்தனை பொண்ணோட வாழ்க்கை இந்த மாதிரி கெடுத்திருக்கானோ இல்லையா மூர்த்தி, அதனாலதான். சரி, நான் நல்லபடியா கேக்குறேன், அவன் உன் நண்பாங்கிறது எனக்கு தெரியும், நீ அவகிட்ட பொய் விலாசம் கொடுத்தது எனக்கு தெரியும். சொல்லு மரியாதையா சொல்லு, அவன் பேர் என்ன சொல்லு. சம்பந்தப்பட்டவங்களை பேசமா இருக்கும்போது நான் என்னங்க பண்றது? என்னப்பா இது, என்ன நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? அவளுக்கு என்ன நாலு நட்சத்திரம் கிழமை எல்லாம் பார்த்து கல்யாணம் பண்ணி பார்த்து போட்டு நடந்துச்சா? ஒருத்த பாவம், அவன் மயக்கமா இருக்கும்போது தன்னால மறந்து கிடக்கும் போது இந்த மாதிரி ஒரு கேடுத்த உன்னோட நண்பா, அவன் யார நீ சொல்லவே போறது இல்லையா? திலீப் தெரிஞ்சத சொல்லு, யாரையும் காப்பாத்தும் நினைச்சு மறைக்காத. சொல்ற இந்த பொண்ணை கெடுத்தது என் ஃப்ரெண்டு தான், அவனை பார்த்து ரொம்ப நாளாச்சு, அவன் எங்க இருக்கான் என்ன ஏதுன்றது எனக்கு தெரியாது. தயவுசெய்து என்ன தொந்தரவு பண்ணாதீங்க, நான் வர்றேன். என்னால கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சிட்டாங்க அந்த பாவம், இந்த உலகத்துல எங்க இருந்தாலும் நான் கண்டுபிடிச்சேன். உன் தங்க மேல நீ காட்டின பாசத்தை பார்த்து இன்னைக்கு உங்க அக்கா மேல மேலே அதே பரிவை போட்ட. எப்படி உனக்கு மட்டும் ஆண்டவன் இப்படி ஒரு விசாலமான மனசை கொடுத்துருக்காங்க? அந்த ஆண்டவன் தான் நமக்கு குழந்தைகளே கொடுக்கலையே, இனிமே இந்த ரெண்டும் தான் நமக்கு குழந்தைகள். இவங்களோட எதிர்காலம் தான் நம்ம எதிர்காலம். வாஸ்தவம் தான், இப்படி ஒண்ணு அப்படி ஒண்ணு கூட எப்பவும் படுத்துட்டே இருந்ததுதான் நமக்குன்னு குழந்தை எப்படி பிறக்கும்? அக்காவும் கூட்டு படுக்க வச்சுக்க, நான் வரண்டா போய் படுக்கிறேன். கூட பிறந்த அக்கா தான் இருந்தாலும் அவன் தொன்ன தாங்க முடியல, அவன் திருடத்துக்கு ஒரு வியவஸ்தையே இல்லாம போச்சு. ஒண்ணும் இல்ல, நேற்றுக்கு ஆபீஸ் சாபி கஜானா சாபி எடுத்து பையில போட்டுக்கிட்டா, ஒன்னாம் தேதி சம்பளம் கொடுக்கணும். அத்தனை பேர் கியூ வந்து என்ன உதைக்க வராங்க,
எனக்கு நிறுத்த தோணுன ஒரே வழி இதுதான். என்ன வழி? இந்த பொட்டியை எப்படியாவது பையில சேர்த்துருங்க, மற்ற தூரத்துல வெடிக்க பாருங்க. இதுல என்னங்க இருக்கு? திருநெல்வேலி அல்வார். தம்பி நீயாடா, நான் வந்து இந்த பாரிஸ்காரன போனேன், திருநெல்வேலி அல்வா உனக்கு அதுதான் வாங்கி தந்தேன். இவ்வளவு தூரத்துக்கு நீங்களே வச்சிட்டீங்க, இதே நீங்களே வச்சிருங்க. நீங்க தான் வைக்கணும். அவ்வளவுதான். சுதாவுக்கு குணம் தெரியுது, பொறுமா வளர ஆரம்பிச்சிருக்கு. இப்ப இவளுக்கு தேவை டைவர்ஷன். மூர்த்தி, இவளை எங்கயாவது வெளியில கூட்டு போப்பா. இந்த நேரத்துல இவளை வீட்லயே அடைச்சு வச்சிருக்க கூடாது. ஆமா மூர்த்தி, நாளைக்கு நான் எல்லா ஏற்பாடு செய்யறேன். சுதாவுக்கு துணையா கல்யாணியை கூட்டிட்டு
பொன்மணி வேலை பொழுதில் இங்கே என் மனம் தன்னில் நிம்மதி எங்கே பொன்மணி வேலை பொழுதில் இங்கே என் மனம் தன்னில் நிம்மதி எங்கே பாவம் வண்டி கொடை செஞ்சு அடிபட்டு கிடக்குறாங்களே அவங்களை ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனோம். ஐயோ கைய விடுடா பெரிய குழந்தை இல்லனா
ராத்திரி மறுபடியும் ஒரு தடவை டெம்பரேச்சர் பாருங்க. ஜுரம் அதிகமாயிட்டா எனக்கு உடனே போன் பண்ணுங்க, நர்சிங் ஹோம்ல அட்மிட் பண்ணிடுங்க. ஓகே.
வரை என் சுதாவோட பிரச்சனை எல்லாம் தீர்ந்தது. இனிமே எனக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை உன்னோட அத்தாமா. இது பாரு, நீ கவலைப்படாத, நான் எப்படி உன் புருஷனை தேடி கண்டுபிடிச்சே உன்னை அவன் கையில ஒப்படைச்சிருவேன். அப்புறம் தான் எனக்கும் நிம்மதி. கல்யாணி, இவ்வளவுதானா? இன்னும் ஏதாவது தண்டனை பாக்கி இருக்கா? நீ அலங்காரம் பண்ணி என்ன அவளோட கணவனா ஊர்ஜித்தப்படுத்துற அளவுக்கு உனக்கு மனப்பக்கம் இருக்கலாம், ஆனா எனக்கு இல்ல. இந்த மாதிரி அலங்காரம் செய்யாமலே எனக்கும் உனக்கும் இடையே இந்த சடங்கு, நீ ஆத்துல மயங்கி கறந்த போதே நடந்து போச்சு. அதை மறைக்க உன் குழந்தை மேல தத்தியம் வாங்கி என்ன மௌனி ஆக்கிட்டேங்கிறத எல்லாருக்கிட்டே சொல்றத முடிவு பண்ணிட்டேன். உனக்கு கொடுத்த சத்தியத்தை மீறப்பாரு. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். இவ்வளவு நாள் பொறுமையா இருந்துட்டு இப்ப போய் நம்ம உறவை பத்தி சொல்றேங்கிறீங்களே, இது கொஞ்சமாவது நியாயமா இருக்கா? தயவு செஞ்சு போவாதீங்க. என்ன தடுக்காத எனக்கு காலைல விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு சொல்லாதீங்க பிளீஸ். கோவில் வச்சு கும்பிட வேண்டிய அவதார மூர்த்தின்னு சுதாவுக்கு வாழ்வு கொடுத்தேன்னு நான் எப்படி எல்லாம் உட்கார்ந்துருப்பேன். என் புத்திய சிறப்பால் எடுக்கணும். உன்ன மாதிரி ஒரு பச்சை துரோகிய கேடு கட்ட அயோகி கூப்பிட்டவா அடியே? துரோகம் பண்ணலடி, நீடாண்டி பச்ச துரோகி. அவனாதி குடும்பத்துல சம்பளம் வாங்கிட்டு வேலைக்குன்னு வந்தவன், எங்க ரத்தத்தை பங்கு போட்டு இந்த குடும்பத்திலே பிறந்துட்டு எங்களுக்கே இப்படி துரோகம் பண்ணிட்டு. நான் எத்தனை தடவை கேட்டிருப்பேன், உன்னை கெடுத்தவன் யாரு? வாய திறந்துட்டு பேச கொண்டு போட்டுருவேன். ஏன்பா, ஏன் எல்லாருமா சேர்ந்து இப்படி எனக்கு துரோகம் பண்ணிட்டு? உங்க எல்லாருக்கும் நல்லது மாத்திரம் செய்யணும் நான் நினைச்சேன், அதனாலயா? ஏன்பா இப்படி பண்ணிட்டேன்? இந்த சூழ்நிலை வரும் நான் ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். நீங்க துடிச்ச ஒவ்வொரு நிமிஷமும் நானும் துடிச்சிட்டு இருந்தேன். நான் செஞ்சது வாய மூடு. கொண்டாடிக்கு சென்ற சுவாதீனம் இல்ல, அவரால் ஒரு சுகமும் இல்லைங்கிறதுனால தானே நீ இன்னொருத்தைய தேடிட்டு போன. அதே தவிர ஒரு பொம்பளை இந்த நாட்டுல செஞ்சா நீங்க எல்லாம் தாங்கிக்குவீங்களா? இனிமே உங்ககிட்ட எனக்கு நான் ஆசை பேச்சு. இவளை கூட்டிட்டு வீட்டு விட்டு முதல்ல வெளியே போய் கல்யாணி புறப்படு. சுதா பாம போலாம். அவளை ஏன் கூப்பிடுறேன்? அவன் ஏன் மனைவி? என் கூட வாழ வேண்டும். அவ உன் மனைவி இல்ல, உன் கூட வாழவும் மாட்டான். அது அவ சொல்லட்டும், நீங்க சொல்லக்கூடாது. சுதா அம்மாடி, அவனை பார்த்து சொல்லும், நீ எனக்கு புருஷனே கிடையாது, இனிமே ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க கூடாதுன்னு அவன் முகத்தை பார்த்து சொல்லுமா? சொல்லு. அப்படி எல்லாம் அறுத்து கட்டி பேசக்கூடாதுக்கா. கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். கணவனை கடவுளா நினைக்கிற பண்பாடு காலம் காலமா இருக்கிறப்போ நான் மட்டும் என்ன விதிவிலக்கா? கணவன் கூட காட்டுக்கு போய் கஷ்டப்பட்டவ, கட்ட புருஷனை கூடல தூக்கிட்டு வேசி வீட்டுக்கு போனவ, கணவனுக்காக ஊரையே எரிச்சவ, எல்லாரும் அப்படித்தானே வாழ்ந்தாங்க? நான் மட்டும் என்ன தனியா? சுதா,
என்ன கேவல வந்தாலும் இவனை மதிச்சு உன் கூட வாழ போறியா நீ? நான் சொல்றது கேளு, எங்க அக்கா பண்ண தவிர தயவு செஞ்சு நீ செஞ்சிடாது. வெடி என்ன? ஒரு பொண்ணு எந்த கஷ்டத்தை வேணாலும் பங்கு போட்டுப்பா. தான் பெத்த குழந்தைங்களை ஒன்ன தத்து கூட கொடுத்துருவா. ஆனா அவ பங்கு போட்டுக்க முடியாத பவித்திரமான சொத்து அவ புருஷன் ஒருத்தந்தான். என் புருஷனை நான் யாரு கூடயும் பங்கு போட்டுக்க தயாரா இல்ல. கல்யாணிய மறந்துட்டு என் கூட வாழ உங்களுக்கு சம்மதம் தானே? உங்க தயக்கத்தை நான் பாராட்டுறேன். அதுக்கு அர்த்தம் நீங்க கல்யாணிக்கு துரோகம் செய்ய விரும்பலைங்கிறது தான். உங்களுக்கும் எனக்கும் நடந்த கல்யாணம் விருப்பத்தோட அடிப்படையில் நடந்ததில்லை. சித்த பிரம்மை பிடிச்ச எனக்கு நீங்க கட்டின தாலி ஒரு பிச்சைக்காரனுக்கு போடுற எச்சல மாதிரி ஒரு அனுதாபம். சட்டப்படியும் செல்லாது. நமக்குள்ள நடந்தது கல்யாணம் இல்லை, ஒரு கனவு. உங்களுக்கும் கல்யாணிக்கும் நடந்தது ஒரு கல்யாணத்தை தொடர்ந்து வர முழு அனுபவம். ஒருத்திக்கு தாலி கட்டிட்டு அவ கூட வாழாம இருந்தா அது கல்யாணம் ஆகாது. தாலி கட்டாமையே ஒருத்தியோட வாழ்ந்துட்டா அதுவும் கல்யாணம் தான். அதனால கல்யாணி தான் உங்க உண்மையான மனைவி, நான் இல்ல. நான் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக உன்னை கெடுத்தவனை கூட காட்டி கொடுக்காம மௌன சாதிச்சியே, உன்ன மாதிரி யாருமா இருக்க முடியும்? எங்க அக்கா உங்க குடும்பத்துக்கு செஞ்ச உதவிக்காக நீ செலுத்த நன்றி கடன் இருக்கே, அது ரொம்ப பெருசுமா? உன் கணவனை நான் பறிச்சுக்கிட்டா என்னை விட பாவி யாருமே இருக்க முடியாதுமா. நீங்க கிட்ட தவறா நடக்கணும்னு நினைச்சிருந்தா உங்க மனைவிங்கிற உரிமையில என்ன வற்புறுத்தி தாராளமா அப்படி நடந்திருக்கலாம். ஆனா நீங்க அப்படி செய்யல, அதே உங்களை ஒரு நல்ல மனுஷன்னு நியாயப்படுத்துது. உங்க மனச உங்ககிட்ட காட்டதான் நான் உங்க கூட வரப்போறதா எங்க அக்கா கிட்ட சொன்னேன். அம்மா கல்யாணி, இந்த பொட்டியில உன் புடவரை வைக்கதாமா எடுத்து வச்சிருக்கேன். அதுல ஒரு மாங்கல்யமும் இருக்க என் கழுத்துல இருந்ததுதான். அது நீ உனக்கு தாமா சொந்தம். ஒரு நல்ல நாளா பார்த்து அதை உன் கழுத்துல கட்டிவிட சொல்லு. மிஸ்டர் மூர்த்தி, நந்தினி ரொம்ப நல்லவ. நீங்க அவகிட்ட உண்மையை மறைச்சிட்டீங்களேன்னுதான் அவளுக்கு உங்க மேல கோபம். அவகிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்ட நீங்க புறப்படுங்கம்மா. Ha ha ha!